தாய் வீடு, April 2024. செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டு தளங்களும் விளைவுகளும், மனித இருப்பியலுக்கு அச்சுறுத்தலா. எழுதியவர் ரூபன் சிவராஜா, வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். பொதுவாக செயற்கை நுண்ணறிவின் எந்த வடிவங்களையும் பொறுப்புடன் பயன்படுத்துவது அவசியம். அதன் வரையறைகளையும் அதனால் ஏற்படக்கூடிய எதிர்பாராத ஆபத்தான விளைவுகளையும் கருத்தில் கொண்டு அதனை பயன்படுத்துகின்ற விழிப்புணர்வு இன்றியமையாததாகின்றது. இத்தகைய கவனங்கள்தான் செயற்கை நுண்ணறிவின் பாவனையை உகந்த பயன் விளைவுகளுக்கு இட்டுச் செல்லும். சமகாலத்தில் அதிகம் பேசுபொருளாகியுள்ள கணினி இணைய தொழில்நுட்பங்களில் முதன்மையானது. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு குறித்த தொழில்நுட்ப விடயங்களை பேசுவது இக்கட்டுரையின் முதன்மை நோக்கமல்ல. அதன் பயன்பாட்டு வெளி மற்றும் விளைவுகள் குறித்த பார்வையாக அமைகிறது. அதிலும் குறிப்பாக பாதகமான விளைவுகள் குறித்து அதிகம் கவனம் செலுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவும் அறிவாற்றல் தொழில்நுட்பமும் வணிகத்தில் வெற்றி பெறுவதற்குரிய முதன்மை அம்சங்களாக மாறியுள்ளன. அவை அனைத்து தொழில்கள் மற்றும் துறைசார் நிறுவனங்களின் இயங்குதலில் கணிசமாக செல்வாக்கு செலுத்த தொடங்கியுள்ளன. செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்பதற்குரிய திட்டவட்டமான வரைவிலக்கணத்தினை முன்வைக்க முடியாது. அதன் பயன்பாட்டு பரப்பு பெரியது. மனித நுண்ணறிவினை கோருகின்ற செயல்களை நிறைவேற்றக்கூடிய மனிதரால் இயக்கப்படுவதற்கு மாற்றான தானியங்கி கணினி சிஸ்டங்களும் அவை தொடர்பான கோட்பாடுகள் மற்றும் உருவாக்க விதித்தி என்பதாக செயற்கை நுண்ணறிவிற்கான விளக்கத்தினை அல்லது வரைவிலக்கணத்தினை முன்வைக்கலாம். பன்முகப்பட்ட தொழிற்பாடுகள். செயற்கை நுண்ணறிவின் தொழிற்பாடுகள் பன்முகப்பட்டவை, பல வகைப்பட்டவையும் ஆகும். ஓரளவு அறியப்பட்ட ரோபோ வகை தொழிற்பாடுகளை கொண்ட தானியங்கிகளும் இந்த செயற்கை நுண்ணறிவுகள் விளைவுகளே. ஆனால் தற்போது அதிகம் பேசப்படுவதும் பயன்படுத்தப்படுவதுமான செயற்கை நுண்ணறிவின் கூறு அல்லது அதன் கணினி தொழிற்பாட்டு தொழில்நுட்பம் ChatGPT எனப்படும் ஒரு மொழி செயலி, ஜெனரேட்டிவ் லாங்குவேஜ் மாடல் ஆகும். அதனை செயற்கை மொழி களஞ்சியம், எழுத்துருவாக்கி எனவாகவும் சொல்லலாம். 2022 நவம்பர் இதனுடைய வெளியீடு நிகழ்ந்தது. குறித்த ஒரு பேசுபொருளை பற்றிய ஓர் உரையை எழுதித்தருமாறு, கட்டமைத்து தருமாறு எழுத்து மூலமோ குரல் மூலமோ பயனாளர்கள் கோரும் பட்சத்தில் அது அவற்றை உருவாக்கி தரும். அதற்குரிய வகையில் தகவல்கள், தரவுகள் உள்ளீடு செய்து பரீட்சித்து பழக்கியெடுக்கப்பட்டுள்ள இயந்திர அமைப்பு முறைமையில் அது இயங்குகிறது எனப்படுகிறது. ChatGPT என்னும் மொழி செயலி. ChatGPT-க்கான தனியான செயலி இதுவரை உருவாக்கப்படவில்லை. ஆனால் அதனை துணையாக பயன்படுத்தி தொழிற்படுகின்ற பல செயலிகள் உள்ளன. ChatGPT-யினை கணினி, ஐபாட், ஸ்மார்ட்போன் ஆகியனவற்றில் இணைய உலாவி மூலமாக பயன்படுத்த முடியும். அதற்கான இணைய முகவரி https://chat.openai.com/. பயனாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பது, அதாவது குறித்து ஒரு விடயம் சார்ந்த தகவல்களை வழங்குவது, ஆலோசனைகளை வழங்குவது, உரை அடிப்படையிலான கதைகள் அல்லது கட்டுரைகளை உருவாக்குவது மற்றும் மெய்நிகர் உதவியாளராக செயல்படுவது உள்ளிட்ட தொழிற்பாடுகளை நிறைவேற்றுகிறது. இது ஒரு அதிநவீன உரை உருவாக்க மாதிரியாகும். பயிற்சி அளிக்கப்பட்ட அடிப்படையில் உள்ளீடுகளின் தன்மைக்கேற்ப பதிலளிக்கிறது. கூகுள் தேடு இயந்திரம், முகநூல், சிரி, அலெக்சா போன்ற மென்பொருட்கள், சிரி, ஆப்பிள் உற்பத்திகளான ஐபோன், ஐபேட் போன்றவற்றை குரல் வழி கட்டளைகள், வேண்டுகைகள், உரையாடல் மூலம் இயக்குகின்ற தொழில்நுட்பம். அலெக்சா கூகுளின் குரல் வழி கட்டளை உரையாடல் தொழில்நுட்பம். நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை போன்ற திரைப்பட மற்றும் பாடல் தளங்கள், தானியங்கி கார்கள், முகங்கள் மற்றும் முகபாவனைகளை கண்டறியும் ஸ்னாப்சாட் லென்சஸ், முகநூலில் தரவேற்றப்படும் படங்களை அடையாளங்காண தொழில்நுட்பம் ஆகியன அதிகம் செயற்கை நுண்ணறிவு பொறிமுறையில் இயங்குகின்றன. ஒளி, ஒலி, இசை, பாடல், குரல், ஓவியம். ஒளிப்படங்கள், ஓவியங்கள், காணொளிகள், இசை, குரல், பாடல்களை கூட செயற்கை நுண்ணறிவின் துணை கொண்டு புதிதாக உருவாக்கவும் மேலுருவாக்கவும் முடிகிறது. உதாரணமாக பண்டைய தமிழ் அல்லது கிரேக்க அல்லது இன்னப்புற நாகரிகத்தை பிரதிபலிக்கும் ஓர் ஒளிப்பட தொகுப்பினையோ, காணொளி தொகுப்பினையோ, ஓவிய தொகுப்பினையோ உருவாக்கி தருமாறு வேண்டுகோள் விடுத்தால் அவற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஒளிப்பட, ஓவிய, காணொளி தொண்டுகளை செயற்கை நுண்ணறிவுகளை உருவாக்கி கொடுக்கிறது. அண்மையில் லால் சலாம் என்ற திரைப்படத்தில் மறைந்த பாடகர்களான சாகல் ஹமீது மற்றும் பெம்பா பாக்கியா ஆகியோரது குரல்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் இசையமைப்பாளர் ARR ரகுமான் மெழுருவாக்கம் செய்திருந்தார்.
அச்சொட்டாக இல்லாவிடிலும் அவர்களது குரலின் சாயலை அப்பாடலில் உணர முடிந்தது. அவர்களின் குரலின் 70% கொண்டு வர முடிந்தது என ரகுமான் பிபிசி தொலைக்காட்சிக்கு வழங்கிய சேர்பியொன்றில் குறிப்பிட்டிருந்தார். இச்செயலின் அறம் சார்ந்த சிக்கல் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், அப்பாடகர்களின் குடும்பத்தினரின் ஒப்புதலுடனும் அதற்கான ஊதிய தொகை அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ஆகவே அதில் அறச்சிக்கல் என்பதற்கான இடமோ தவறான பயன்படுத்தலுக்கான இடமோ இல்லை என தெளிவுபடுத்தினார். ஆனால் அது பரீட்சார்த்த முயற்சி என்ற அளவிலும், அதனை அவர் நேர்மையான அணுகுமுறையோடு கைக்கொண்டார் என்ற அளவிலும் அதில் சிக்கல் இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் இத்தகைய முயற்சிகள் அதிகரிக்கும் போது அவற்றின் போக்கு எங்கு சென்றடையும் என்பதற்கான பதில்கள் இப்போதைக்கு இல்லை. செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு செயல்படுகிறது? ஒரு மொழி மாதிரியானது பெருமளவிலான சொற்கள் வசனங்களின் உள்ளீடுகளால் பயிற்றுவிக்கப்படும் போது அது ஒரு வடிவத்தை கற்றுக்கொள்கிறது. டெக்ஸ்டின் அடுத்த வார்த்தை என்ன என்பதை புரிந்து கொள்கிறது. அதுவே அது பதிலளிக்கவும் எழுத்தினை வடிவமைக்கவும் கேள்வி கேட்கவும் ஏதுவான இயங்குதலை சாத்தியப்படுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டு பரப்புகளில் அறம் சார்ந்த சவால்கள் உள்ளனவா என்ற கேள்வியும் சிந்தனையும் முக்கியமானது. செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி மிக துரிதமாக நிகழும் போது அது மனிதர்களிடத்திலும் சமூகத்திலும் அச்சத்தையும் அறம் சார்ந்த சவால்களை உருவாக்கும் என்பதனையும் மறுக்க முடியாது. வெவ்வேறு அளவிலும் வெவ்வேறு மட்டங்களிலும் ஏற்கனவே பல பிறழ்வுகளையும் அச்சுறுத்தல்களையும் உண்டு பண்ணியிருக்கிறது. இதன் துரித வளர்ச்சி என்பது பல தளங்களில் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியன. கட்டுப்பாடற்ற முறையில் இதன் பயன்பாடு விரிந்து பறந்து செல்லுமாயின் என்று நான் கற்பனை செய்ய முடியாத விளைவுகளுக்கும் கூட இட்டுச் செல்லும் என வல்லுநர்கள் அறிஞர்களும் அச்சம் வெளியிட்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவின் அடிப்படை கூறான தொழில்நுட்ப இயந்திரம் மனித சக்தியை மனித அறிவை விடவும் மிக மேம்பட்டதாக செயற்படுமாயின் அதன் விளைவுகள் எத்தகையன என்பது இயல்பாக பதட்டமாக பல மட்டங்களில் வெளிப்பட்டுள்ளது. ஆனால் அத்தகைய ஆபத்து சூழல்களுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பும் பல நிபுணர்களும் உள்ளனர். செயற்கை நுண்ணறிவு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? எழுத்துக்களை வடிவமைப்பதற்கும் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுடனான தமது தொடர்பாடல் சேவையை தானியங்கி பொறிமுறைகள் மூலம் ஆளில்லாத முறையில் மேற்கொள்ளவும் கணினி மென்பொருள் செயல்களுக்கான புரோக்ராமிங் கோட்ஸ் எழுதவும் எனவாக பல்வேறு தொழிற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மில்லியன் கணக்கானோர் உலகளாவிய ரீதியில் வேலைவாய்ப்புகளை இழக்க நேரிடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. சட் ஜிபிடி சவால்கள் மற்றும் சிக்கல்கள். சட் ஜிபிடி பயன்பாடானது சவால்கள் சிக்கலற்ற அனுகூலங்களை மட்டும் முழுவதுமாக கொண்டதல்ல என்ற புரிதலும் அவசியப்படுகிறது. அதன் சவால்களின் பட்டியல் பெரியது. குறித்த சூழமைவு சார்ந்த ஆழமான விரிவான முழு அளவிலான புரிதலை கொண்டதல்ல சட் ஜிபிடி. ஏனெனில் அது பயிற்றுவிக்கப்பட்ட தரவுகள் தகவல்களை அடிப்படையாக கொண்டது. உண்மையான அனுபவங்கள் அல்லது உலகம் பற்றிய புரிதல் அதன் தொழிற்பாட்டு அடிப்படையாக இல்லை. அது குறித்து பின்வரும் சவால்களையும் சிக்கல்களையும் பட்டியலிடலாம். கோரப்படாத உள்ளடக்கம். கட்டுப்பாடு பொறிமுறைகள் இருப்பினும் சில தருணங்களில் பொருத்தமற்றதும் இழிவுபடுத்துகின்ற துன்புறுத்துகின்ற அதாவது ஒவ்வாததும் கூறப்படாததுமான உள்ளடக்கத்தை உடைய டெக்ஸ் உருவாக்கப்படக்கூடும். தவறாக வழிநடத்தும் தகவல். தவறான அல்லது காலாவதியான தகவலை வழங்கலாம். தொடர்ந்து புதுப்பிக்கப்படாமல் இருப்பதாலும் நிகழ் நேரத்தரவுக்கான உள்ளீட்டு பொறிமுறை இல்லாமையினாலும் தவறான தகவல்களை வழங்கும் வாய்ப்புள்ளது. அதீத எளிமைப்படுத்தல். சட் ஜிபிடி பெரும்பாலும் சிக்கலான பேசுபொருளை மிக எளிமைப்படுத்தலுடன் வெளிப்படுத்தக்கூடும். அது தவறான புரிதல்கள் தவறுதல்கள் ஆழமற்ற மேம்போக்கான அறிதல் பார்வைகளுக்கு வழிவகுக்கும். தரவு மற்றும் தனிநபர் பாதுகாப்பு. உரையாடல்கள் உரைகள் எழுத்துக்கள் பகிர்வுகளை சட் ஜிபிடி நினைவில் சேமித்து வைத்திருக்கவில்லை. இருப்பினும் தனிநபர் தகவல் பரம்பல் மற்றும் தரவுகளின் போது பாதுகாப்பு குறித்து அச்சம் நிலவுவதற்கான வாய்ப்புள்ளது. உணர்ச்சி சார் நுண்ணறிவு இல்லாமை. சட் ஜிபிடியினால் மனித உணர்வுகளை நுணுக்கி பொருள் விளங்க முடியாது. உணர்ச்சிகரமானதும் நுண்ணுணர்வு சார்ந்ததுமான உரையாடல்களில் தவறான புரிதல்களுக்கும் பொருத்தமற்ற எதிர்வினைகளுக்கும் இந்நிலை வழிவகுக்கும். உரையாடலில் தனிப்பட்ட நெருக்கமின்மை. சட் ஜிபிடி பல்வகைமை உரையாடல் தொடர்பாடல் எழுத்தாக்க பணிகளுக்கு ஏற்ற இசைவாக்கத்தன்மையை கொண்டிருப்பினும் மனிதர்கள் தமக்கிடையே அல்லது இரண்டு மனிதர்களுக்கிடையில் நிகழக்கூடிய ஆழமான தனிப்பட்ட உணர்வு சார்ந்த உரையாடல் அனுபவத்தை வழங்கக்கூடியதல்ல. இன்னும் எளிமையாக சொல்வதானால் அது ஒரு உணர்வற்ற பொருளுடனான அல்லது இயந்திரத்துடனான உரையாடல் அல்லது பகிர்வே ஆகும். தங்கியிருத்தல் அல்லது அடிமை நிலை.
மனிதர்கள் தகவல்களுக்காக சாட்ஜிபிடி போன்ற செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகளில் அதிகம் தங்கியிருக்க நிலைக்கு இட்டுச் செல்லப்படுவர். இது விமர்சன பார்வை மற்றும் சுய ஆய்வு சார்ந்த விடயங்களில் பின்னடைவை ஏற்படுத்தும். கண்மூடித்தனமாக செயற்கை நுண்ணறிவினை நம்பும் நிலைக்கு மனிதர்களை இட்டுச் செல்லும். தவறான சித்தரிப்புகள் சார்ந்த வெளியும் ஆபத்தும். சூழ்ச்சி, தவறான சித்தரிப்புகள், தனிமனித இழிவுபடுத்தல்கள், நடத்தை படுகொலைகள், தவதூறு பரப்புதல்கள் போன்ற நோக்கங்களுக்காக தீய சக்திகளால் சாட்ஜிபிடி உட்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியும். இது தனிமனிதர்களும் சமூகமும் எதிர்நோக்க தொடங்கியுள்ள ஆபத்துக்களில் ஒன்றாகும். உதாரணமாக, ஒளிப்படங்கள், காணொளிகளில் முகங்களை மாற்றி ஏமாற்று வித்தைகளையும் அவதூறு இழிவுபடுத்தல்களை கச்சிதமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் செயற்கை நுண்ணறிவில் இயங்கக்கூடிய ஒளி ஒலி மென்பொருள் செயலிகள் கொண்டிருக்கின்றன. அற முரண்களும் குறைபாடுகளும். செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டினது தானியங்கி தன்மையின் விளைவுகள் அற முரண்களை கணிசமாக கொண்டுள்ளன. அதனால் உருவாக்கப்படும் உள்ளடக்கத்திற்கான பொறுப்புக்கூறல், தகவல் ஆதாரம், தொழிற்சந்தை விளைவுகள் உள்ளிட்டவை சார்ந்து பல்வேறு அறம்சார் கேள்விகளையும் எழுப்புகிறது. அச்சக்கலாச்சாரம், கல்ச்சர் ஆஃப் ஃபியர். ஏலவே சமூக ஊடகங்களின் வரவு அவதூறு கலாச்சாரத்தையும் அச்சக்கலாச்சாரத்தையும் உருவாக்கிவிட்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்புவதும் தனிமனித தாக்குதல்களில் ஈடுபடுவதும் அதிகரித்து வருகின்றன. நேர்மையாகவும் அறிவார்ந்தும் சிந்திப்பவர்கள் மனிதர்கள் மீதும் சமூகத்தின் மீதும் உண்மையான அக்கறை கொண்டவர்கள் இத்தகைய செயல்களை செய்ய மாட்டார்கள். இது சமூக ஊடகங்களின் வரவுக்கு முன்பிருந்தே நிலவி வருகின்ற போக்குதல்தான். ஆனால் சமூக ஊடக வரவிற்கு பின்னர் பொற்றீசல் போல் அல்லது கிருமி போல் பல்கி பெருகி பரவியுள்ளது. இந்த அவதூறு கலாச்சாரமாகவும் அச்சக்கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்குடனும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் நோக்கம் பல்வேறுபட்டது. தம்மோடு முரண்படுபவர்களை அவமானப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகிறது. தற்போதைய சூழலில் அதிகாரத்தை கட்டிப்பிடிப்பதில் முனைப்பாக இருப்பவர்கள் அதில் அதிகம் ஈடுபடுகின்றனர். தமக்கு ஜால்ரா ஓடும் சில்லறைகளை தூண்டிவிட்டு முகநூல், வைபர், வாட்ஸ்அப் போன்ற இன்னப்புற சமூக ஊடக குழுமங்களில் கீழ்த்தரமான தனிமனித தாக்குதல்களிலும் அவதூறுகளை பரப்புவதிலும் கூச்சமின்றி ஈடுபட்டு வருகின்றனர். சமூக பிறழ்வு. ஒரு சமூகம் எத்தகைய புரழ்வுக்குள்ளும் சிதைவுக்குள்ளும் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டுகளில் இது முக்கியமான அம்சம். அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான கெடுநோக்குடன் அச்ச கலாச்சாரத்தினை உருவாக்குகின்ற போக்கு அரசியலில், வேலைத்தளங்களில், நிறுவனங்களில் நிலவுகின்ற ஒன்றுதான். வேலைத்தளங்களில் தொழிற்பாளர்கள் இப்படியான பயக்கலாச்சாரத்தினால் தமது அதிருப்திகளையும் தலைமைக்கு எதிரான கருத்துக்களையும் வெளிப்படுத்த தயங்க நிலை திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுவதுண்டு. மனிதர்களின் உளவியலை ஒருவகை பய உணர்வுக்குட்படுத்தப்பட்டதாக வைத்திருப்பதற்கு அதிகார சக்திகள் கைக்கொள்கின்ற உத்திதான் இந்த அச்ச கலாச்சாரம். எதிர்மறையான விளைவுகளை எதிர்கொள்ள நேருமென்ற பயத்தினால் வெளிப்படையாக தமது கருத்துக்களை சொல்வதற்கு தயங்கி தம்மை கட்டுப்படுத்தி கொள்ள வைப்பது இதன் இலக்கு. இந்த அச்சநிலை மாற்றம் விரும்புவோரை கட்டுப்படுத்தும் என்பதும் ஏன் வீண்சோலி என ஒதுங்க வைக்கும் என்பதும் இவர்களின் நோக்கமாகும். அவதூறு பரப்பி தனிமனித தாக்குதல்களில் ஈடுபடுபவோரின் ஒரு பொதுக்குணம், எந்தவொரு விடயத்தையும் கருத்து ரீதியாக எதிர்கொள்ளவே மாட்டார்கள், எதிர்வினையாற்ற மாட்டார்கள். திரும்ப திரும்ப அவதூறுகள், பொய் பரப்புதலில் தனிப்பட்ட தாக்குதல்கள், இழிவுபடுத்தல்கள், வசைப்பாடல்கள் என்பதாகவே அவர்களின் அணுகுமுறை இருக்கும். இது தனிமனிதர்களை இலக்கு வைத்ததாகவும் எதிர்குரல் எழுப்புபவர்களை கூட்டாக இலக்கு வைத்ததாகவும் நடத்தப்படுகிறது. இவ்வாறான செயல்களில் ஈடுபடுபவர்கள் தனிமனிதர்கள் மட்டுமல்ல, நிறுவனங்களும் தமக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய உஷார் மடியர்களை வைத்தும் இச்செயல்களை செய்து வருகின்றனர். பெண்கள் மீதான வன்முறைகள், நடத்தை படுகொலைகள் மட்டுமல்லாமல் பாலியல் ரீதியான வசைகள், ஆண்கள் என்றால் பெண்களோடும், பெண்கள் என்றால் ஆண்களோடும் தொடர்புபடுத்தி வதந்திகளை பரப்புதல் எனவாக அடிப்படை மனித நாகரிகமற்று பிறழ்வு மனநிலையுடன் தாக்குதல்களை மேற்கொள்வது இவர்களுடைய பாணி. தற்போதைய செயற்கை நுண்ணறிவின் வரவும் பயன்பாட்டு வெளியும் இத்தகைய அவதூறுகள், தனிமனித தாக்குதல்கள், இழிவுபடுத்தல்களுக்குரிய வெளியை அதிகரித்துள்ளன. குறிப்பாக பெண்கள் மீது உடலை முன்வைத்து கட்டவிழ்த்துவிடக்கூடிய உளவியல் துன்புறுத்தல்கள், ஒரு பெண்ணின் முகத்தை நிர்வாண உடலின் மீது பொருத்தி படமாகவோ காணொளியாகவோ உலகப்படுகின்ற போக்குகள் அதிகரிக்கின்ற ஆபத்துக்கள் உள்ளன. ஏலவே இத்தகைய சம்பவங்கள் நடிகைகள் சிலருக்கு நேர்ந்துள்ளன. இருப்பியல் அச்சுறுத்தல். மனிதகுலத்தின் இருப்பியல் அச்சுறுத்தலாக செயற்கை நுண்ணறிவு குறித்து எச்சரிக்கும் அறிஞர்களும் உலகளவில் உள்ளனர்.
மனித குலத்தை அழிக்கக்கூடிய சக்திமிக்க செயற்கை நுண்ணறிவின் அபாயத்தை குறைப்பதற்கு தொற்று நோய்கள் மற்றும் அணுவாயுத போர் போன்ற பிற பாரிய சமூக அபாயங்களுக்கு இணையான உலகளாவிய முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையொன்று அண்மையில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மேற்சொன்ன வார்த்தைகள் உலகின் முன்னணி விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் உட்பட 350 நிபுணர்கள் கூட்டாக விடுத்த கோரிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. 2023 May 30 மேற்சொன்ன கூற்றினை உள்ளடக்கி அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்டு ஒரு மனு சர்வதேச கவனத்தை பெற்றிருந்தது. COVID-19 எதிர்கொள்வதற்குரிய முன்னேற்பாடுகளுடன் உலக சமூகம் இருக்கவில்லை. காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வும் பல தசாப்தங்களுக்கு முன்பே தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவினால் ஏற்படக்கூடிய பேரழிவு விளைவுகள் குறித்த போதிய அளவு அறிவினை இன்றைய உலகம் கொண்டிருக்கிறது. அதாவது, செயற்கை நுண்ணறிவு அபாயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ள தேவையான அறிவு மனிதர்களிடத்தே உள்ளது என்பது அவர்களின் வாதம். இந்த தொழில்நுட்பம் தனிநபர்களுக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கும் பேரழிவாக அமையக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதே அவ்வறிஞர்களின் கவலை. இதில் உள்ள வெளிப்படையான அம்சம் என்னவெனில், தீய சக்திகள் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தலாம், பேரழிவு ஆயுதங்களை உருவாக்கலாம், மனிதர்களை அழிவுக்கு இட்டுச் செல்லக்கூடிய அதே புத்திசாலித்தனமான தொழில்நுட்பங்களை மனிதர்களை உருவாக்குகிறோம் என்பது குறித்த அக்கறையை மேற்படி மனுவின் பின்னணியில் உள்ள வல்லுநர்கள் கொண்டுள்ளனர். அதி நுண்ணறிவு தொழில்நுட்ப அடைவுகள் மனிதர்களை விட அதீத நுண்ணறிவுடன் மனித இருத்தல் இயலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. ஏனெனில், ஓர் அதி நுண்ணறிவு கொண்டு இயங்கும் செயற்கை தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்துவதோ நிறுத்துவதோ கடினம். அவை மனித சக்திக்கு கட்டுப்படாத பாரிய பலத்துடன் செயல்படக்கூடியவை அல்லது தீய சக்திகளால் செயல்படுத்தப்படக்கூடியவை. பயன்படுத்தலும் பொறுப்புணர்வு. பொதுவாக செயற்கை நுண்ணறிவின் எந்த வடிவங்களையும் பொறுப்புடன் பயன்படுத்துவது அவசியம். அதன் வரையறைகளையும் அதனால் ஏற்படக்கூடிய எதிர்பாராத ஆபத்தான விளைவுகளையும் கருத்தில் கொண்டு அதனை பயன்படுத்துகின்ற விழிப்புணர்வு இன்றியமையாததாகிறது. அத்தகைய கவனங்கள் தான் செயற்கை நுண்ணறிவின் பாவனையை உகந்த பயன் விளைவுகளுக்கு இட்டுச் செல்லும். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அமைப்புகள் மனித மூளையை ஒத்த முறையில் வடிவமைக்கப்படுகின்றன. மனித மூளையை முற்றிலும் புரிந்து கொள்ளும் வல்லமை மனிதருக்கு கைவரவில்லை. அப்படி இருக்க மனித மூளையை ஒத்த மாதிரியை உருவாக்குவதும் அச்சொட்டாக அதனை மனித மூளை போல் இயக்குவதும் இலகுவானதல்ல. நன்றி.